வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. அது எதுனா, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணாட்டினாலும் உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம ஒரு சில சமயத்தில் அது நம்மளுக்கு ரைட்டாக தான் நடக்குது அப்படின்னு போனால், நிறைய சமயத்தில் நம்ம எப்படி எடுத்துப்போனால், நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி தான் இப்போது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தானா, அவன் வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து அப்ராடுக்கு ஜாப் ட்ரை பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து அப்ராடில் ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அவன் வந்து அப்ராட் போகிறான். அப்போது அப்ராட் போகும்போது காலையில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 5 o'clock ஃப்ளைட்டு, 5 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா வந்து டிரைவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் 5 மணிக்கு தம்பிக்கு ஃப்ளைட்டு, நம்ம இங்கேருந்து 3 மணிக்கு கிளம்புனா தான் நம்ம வந்து நாளை காலுக்கு போய் ஏர்போர்ட்டில் ரீச் ஆக முடியும். அப்புறம் நம்ம உள்ளே போய் போட்டிங்கெல்லாம் பண்ணி ஃப்ளைட்டை வந்து தம்பி கரெக்டாக 5 மணிக்கு ஏற முடியும். அதனால் நீ 3 மணிக்கு வர்றதுனால நீ இன்றைக்கி வீட்டுக்கு போகாத, இங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், இல்லைங்கம்மா, வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் நான் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணட்டேன், என்ன நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து 3 மணிக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன் அப்படி. இல்லை, நீ 3 மணிக்கு வீட்டுக்கு போ, நீ இப்போ வீட்டுக்கு போயிட்டு 3 மணிக்கு தூங்கிட்ட, ஏன்னா அதிகால டைம் இல்லைங்களா, அந்த டைமில் நேச்சுரலாக நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தூக்கம் வரும். நீ சப்போஸ் தூங்கிட்ட அப்படின்னா தம்பி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டானா, அவ்வளோதான், இது வந்து அவனுடைய லைஃப் லைனு, அதனால் வேண்டான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான், இல்லைங்கம்மா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டிரைவர் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. போனதும் சரின்னு இவங்களும் எல்லோரும் எல்லாமே பேக்கிங்லாம் முடிச்சுட்டு படுத்துருக்காங்க. அப்போது காலம்புரை பார்த்திங்கன்னா, இவங்க எழுந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. டிரைவருக்காக வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க. டிரைவர் பார்த்திங்கன்னா அன்றைக்கின்னு அசந்து தூங்கிட்டான். தூங்கி திடுக்குன்னு எழுந்து, அச்சோ 3 மணிக்கே வர சொன்னாங்களே, 4 ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வேக வேகமாக கிளம்பி வந்திருக்கான். வந்தால் எல்லாருமே கோவம், ஓனர் ஒய்ஃபு பையன் எல்லோரும் டிரைவர் மேலே கோவம், நீ ஏன் இப்படி பண்ண, உன்னை நான் 3 மணிக்கு வர சொன்னல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான், சாரிம்மா தெரியாமல் படுத்துட்டேன், 3:30 தான் ஆகுது, நான் எப்படியாவது வேகமாக வண்டியை ஓட்டி நான் 4:30 கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து தம்பியை வந்து ஏற்றி விட்டுலாம் ஃப்ளைட்டில், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உட்காருங்க, நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் வந்து வண்டி எடுத்திருக்கான். வண்டி எடுத்ததுமே இவங்க வந்து கிளம்பி போயிருக்காங்க. இவங்க போகும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி வழியில் கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆனதுமே பயங்கர டென்ஷன், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆனதுமே வந்து டிரைவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நேச்சுரலாக அதை தானே செய்வோம் நம்ம, உடனே டிரைவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் உன்னால் தான், 3 மணிக்கே வான் சொன்னேன், நீயே ஃபஸ்ட்டு பழி வாங்கிட்ட, அடுத்து இப்போ இந்த காரும் வந்து இப்படியே தான் பண்ணுது, நீ வந்து சர்வீஸ்லாம் பார்த்து நீட்டாக பெட்ரோல்லாம் இருக்கான்னு எல்லாம் பார்த்து வைக்கணும், இல்லை என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர டென்ஷன். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் புரியாதப்போ ஆந்தி வேலை பார்த்திங்கன்னா, அப்போ விடிய காத்தால, அதனால் ஆந்தி வேலை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கான் பைக்கில். உடனே அவன் என்ன சொல்லியிருக்கான், சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து என்ன பிரச்சனை, என்ன பண்ணும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போது நான் வந்து இல்லை, இந்த மாதிரி குழந்தை வந்து அப்ராடில் வேலை கிடச்சி வேலைக்கு போகிறான், அவனுக்கு வந்து காலமுறை 5 மணிக்கு ஃப்ளைட்டு, இவனை சீக்கிரமாக வர சொன்னேன் இந்த டிரைவரை, இவனும் லேட்டாக வந்துட்டான், அடுத்தது இப்போ இந்த காரும் எங்களை பழி வாங்குறது, நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். உடனே அந்த பையன் என்ன சொல்லி, அவன் கொஞ்சம் ஏஜ், இந்த பையனோட கொஞ்சம் வயசு அதிகம், அவன் இந்த மாடரேட் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன சொல்லியிருக்கான், சரி கவலைப்படாதீங்க, 5 மணிக்கு தானே ஃப்ளைட்டு, 4:30 தானே உள்ளே இருக்கணும் ஏர்போர்ட்டில், நான் அழைச்சிட்டு போய் விட்டுறேன், தம்பி அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பையனை மட்டும் உட்கார வச்சு அவன் லக்கேஜஸ்லாம் எடுத்துட்டு உடனே இவங்க அம்மாவும் அப்பாவும் அவர் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப எங்கேயோ இருந்து கடவுள் மாதிரி வந்து நீ காப்பாற்றுற, நீ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி அமுச்சிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பையன்ட்டு பாய் சொல்லி, பாய் தங்கம் அங்கே போய் ரீச் ஆனதும் ஃபோன் பண்ணு, மெசேஜ் பண்ணு, நல்லா சாப்பிடு அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. சரின்ட்டு ஆமாம் வந்து அந்த இன்னொருத்தரோட அவரோட கிளம்பி
போய் ஏர்போர்ட்டு கரெக்ட் டைமுக்கு இறங்கிட்டான். இறங்கி அவர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி நன்றி கொடுத்துட்டு அவனும் என்ன பண்ணியிருக்கான், இல்லைன்னா வேக வேக வேகமாக உள்ளே போயிருக்கான். உள்ளே போய் என்ன இருக்குது, இவன் போய் கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு போர்ட் ஆகிட்டான். ஃப்ளைட்டை கரெக்ட் டைமுக்கு போர்ட் ஆகி ஃப்ளைட்லேயும் ஏறிட்டான். ஃப்ளைட்டும் கிளம்பிடுச்சு. கிளம்புனதுமே கடவுளே ரொம்ப நன்றி, நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் வந்து என்னை வந்து அந்த ஃப்ளைட்டில் கிளப்பி விட்டீங்க, நான் போய் என் வேலையில் சேர்ந்துருவேன், எனக்கு உங்களுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ ட்ராவல் பண்ணும்போது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டுருக்கும் போது திடீர்னு வந்து ஆன் தி வேல ஃப்ளைட், அதாவது ஃப்ளைட் போயிட்டே இருக்குது, ஆன் தி வேல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ளைட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, சாரி ஃப்ளைட் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஃப்ளைட் வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங் குட், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளைட்டை கீழே தரையிறங்க பார்த்தோம், இறங்க முடியல, ஸோ எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க, இப்போ வந்து என்ன நடக்கும்னு தெரியாது, ஃப்ளைட் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, எப்படி அண்டர் பல்ட் அடிக்க போதோ என்ன பண்ண போதுன்னு தெரியாது, எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பையன் வந்து கடவுள்கிட்ட கேட்குறானா, ஓ அதனால தான் காலைல டிரைவர், ஏன்னா எங்கள் டிரைவர் எங்ககிட்ட 15 வருஷமாக வேலை செய்கிறாரு, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து வேலை செய்கிறார், என்ன டைம் சொல்கிறோமோ அந்த டைமுக்கு முன்னாடியே வந்துடுவார், ஆனால் இன்றைக்கின்னு அவர் லேட்டாக வந்தார், அப்போ இதுவும் உன்னோடைய செயல் தானா. அடுத்தது எங்கள் காரு, இந்த கார் வாங்கி 12 வருஷம் ஆகுது, கார் எங்கள் கூடவே தான் இருந்துச்சு, ஒரு நாள் கூட இந்த மாதிரி அவசரமாக எங்கேயாவது போகும்போது எங்கள் கார் ரிப்பேர் ஆனதே இல்லை, அப்போ அதுவும் உங்கள் செயல் தானா, என்னை நிறுத்துறதுக்காக தான் அதை செஞ்சுருக்கீங்களா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியலையே, ஆனால் இந்த பாதாள பையன் யாருன்னே தெரியல, எங்கேயோ இருந்த கிளம்பி வந்து நான் உங்களை கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து விட்டான்னு நான் சந்தோஷப்பட்டனே, ஓ நீங்கள் கொடுத்த இந்த தடைகள்லாம் இதுக்காக தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது பாருங்கள். இதுதான் நம்ம மனிதர்கள் வாழ்க்கையில், ஆனால் எப்போவுமே நம்ம மனிதர்கள் என்ன எடுத்துக்கிறோன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும், நம்ம நினச்ச பிரகாரம் நம்ம வாழ்க்கை நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. அதாவது நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை போகவே போகாது, நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணது எழுதி வச்சதெல்லாம் இன்னொருத்தர், அது பிரகாரம் தான் அது மூவ் ஆகிட்ருக்கும் சரிங்களா. வி ஹாவ் டு மூவ் அக்கார்டிங் டு இட். ஆனால் வாட் வி டூ இஸ் வி கெட் ஸ்ட்ரெஸ்ட், வி கெட் டிப்ரெஸ்டு, நம்மளுக்கு நம்மளுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தம் வந்துடுது, ஐயோ நான் இப்படி இல்லை நினச்சேன், எனக்கு இது நடக்காமல் இது நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வி கெட் ஸ்ட்ரெஸ், வி ஃப்ரேம் ஸ்ட்ரெஸ், அது என்ன ஆயிடுது, இது வந்து இட் பர்ஸ்ட் அவுட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஆனால் பாருங்கள், இதுக்கு தான் அப்போவே பகவத்கீதையில் நம்ம கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும், நடந்ததும் நன்றாக நடந்தது, நடந்துட்டு இருக்கிறதும் நன்றாக நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியதும் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணரோடைய பாடம்லாம் நம்மளுக்கு புரியாதுங்க, பிகாஸ் வி ஆர் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம எப்போவுமே ஆன் தி ஸ்பாட்டில் நம்மளுக்கு என்ன நடக்கணும், இந்த ஒரு சின்னதாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஆன் தி வேலை ட்ராவலிங்கில் நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீம் கடையே தென்படாது, ஆனால் நம்ம நினைக்காதப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புக்கு ஸ்டாப்பு 10 நிமிஷத்துக்கு ஒட்டுறப்ப நம்மளுக்கு நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் கண்ணுக்கு தெரியும். அதனால் நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாதுங்க வாழ்க்கை, எது நடந்தாலும் அது எல்லாமே நல்லதுக்கு. ஸோ அவங்க வந்து டிரைவர் லேட்டாக வந்தப்பவே புரிஞ்சிருக்கலாமா, ஏன்னா எப்போவுமே லேட்டாக வராத டிரைவர் அன்றைக்கி லேட்டாக வந்துட்டான். அதே மாதிரி கார் பிரேக் டவுன் ஆனப்பையும் புரிஞ்சிருக்கலாமா, அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது, இங்கே எட்டவே எட்டாது சரிங்களா. ஸோ இந்த ஒரு சின்ன கதையோடு நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். நன்றி.